பொதுவாக கொடிவகை காய்கறி பயிர்களின் பயிர்களான பாகல் புடலை சுரக்காய் விதைகளின் விதையுறையானது மிகவும் கடினமாக இருக்கும். இதனால் ஒருமித்த விதை முளைப்புத்திறன் என்பது இருக்காது. பொதுவாக கொடிவகை காய்கறி பயிர்களான பாகல் புடலை சுரக்காய் விதைகளின் விதையுறையானது மிகவும் கடினமாக இருக்கும் இதனால் ஒருமித்த விதை முளைப்புத்திறன் என்பது இருக்காது. மேலும் விதையின் முளைக்கும் வேகமும் குறைவாக காணப்படும். இதனை நிவர்த்தி செய்வதற்காக இவ்விதைகளை நாம் முளைப்பு கட்டி விதைக்கலாம். தற்பொழுது விதையை எப்படி முளைப்பு கட்டுவது என்பதை பார்ப்போம். கொடிவகை காய்கறி பயிர்களான பாகல் சுரக்காய் பீர்க்கை புடலை விதைகளை நாம் முதலில் 6 முதல் 9 மணி நேரம் நீரில் ஊற வைக்க வேண்டும். பிறகு நீரில் ஊற வைத்த விதைகளை ஈரச்சாக்கில் தளர்வாக கட்டி ஒரு இருட்டு அறையில் ஒரு 24 முதல் 48 மணி நேரம் மூட்டம் போட வேண்டும். இவ்வாறு மூட்டம் போட்ட ஈரச்சாக்கிலிருந்து நம் முளைவிட்ட விதைகளை நன்கு பிரித்து நம் விதைப்பிற்கு பயன்படுத்தலாம். இவ்வாறு முளைவிட்ட விதைகளை நாம் பயன்படுத்தும் போது நம்முடைய வயலின் பயிர் எண்ணிக்கையை பராமரித்து நாம் அதிக மகசூலையும் மேம்படுத்தலாம்.